இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கும்போது என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறோம். அவர் நம்மை நிரப்புகின்ற பொழுது மகிழ்ச்சியை கொடுக்கிறார், இரண்டாவதாக விசுவாசத்தை கொடுக்கிறார், மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகின்ற போது நம்மை அன்பினாலே அலங்கரிக்கிறார் என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். ரோமாபுரியார்கள் நிருபம் 5:5 நாம் வாசிக்கின்ற போது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் என்று பரிசுத்த வேதாமத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் தேவ அன்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இன்னும் சொல்ல வேண்டுமே என்றால், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியானவர் நம் மீது ஊற்றப்படுகின்ற பொழுது நாம் அன்பினாலே நிறைந்தவர்களாக காணப்படுகிறோம். இன்னும் பரிசுத்த யோவான் 14:23 நாம் வாசிக்கின்ற போது, இயேசு ஸ்காரியோ தள்ளாத யூதா என்பவனை நோக்கி, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். எந்த ஒரு மனிதன் கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அன்புடையவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்கள் ஜீவ வசனத்தை, தேவ வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படி கை கொண்டு நடக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்ற வசனத்தின்படியே இந்த பரிசுத்த வேதாமத்தில் காணப்பட்டிருக்கிற ஜீவ வார்த்தைகளை நாம் கை கொண்டு நடக்கின்ற பொழுது அப்படி நடக்கிறவர்கள் மீது பிதா அன்பாயிருக்கிறாராம். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நாங்கள் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் ஆகிய நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம், மூவரும் ஒருவரே என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி என்றால் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நாம் இன்னும் யோவான் 21:15-19 நாம் வாசிக்கின்ற பொழுது, யோவான் 21:15-19 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவர், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று 3 விசை கேட்கிற ஒரு சத்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். 3 விசை கேட்ட பொழுது அவன் துக்கப்பட்டு, ஆண்டவரே, நான் உம்மீது அன்பாயிருக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஒருவேளை தேவ அன்பினால் நிறையப்பட்டு இருக்கிறவர்கள் தேவனுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வேலைக்காரராக இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பினால் நிறைந்தவர்கள் தாழ்மையோடு கூட எந்த ஒரு பணியையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து நாம் இங்கே தெளிவாய் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, இன்னும் 1 பேதுரு 4:8 நாம் வாசிக்கின்ற பொழுது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியினாலே நான் அன்பினால் நிறைந்த ஒரு மனிதனாய் மாறுகிறேன், அப்படி நாம் மாறுகின்ற பொழுது யாருக்கும் தீமை செய்யாதபடி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளாக பலமாய் நடத்துகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே, ஆழமான ஒரு அனுபவத்திற்குள்ளே கடந்து வருகிறோம். எனவேதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்படி என்றால் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், அவன் பாவம் செய்ய மாட்டான் என்பதாக நாம் இந்த வசனத்தை கொண்டு நன்றாய்
அறிந்து கொள்ள முடியும். இன்னும் ஒன்று யோவான் 2:5 நாம் வாசிக்கின்ற பொழுது, அவருடைய வசனத்தை கை கொள்ளுவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம் என்ற ஒரு வசனத்தையும் நாம் இங்கே வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இதற்கு ஒரு நல்ல திருஷ்டாந்தம் என்னவென்றால், முதலாவது திருச்சபை அப்போஸ்தலர் 2:4 எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள். அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக, ஒரே இருதயமுடையவர்களாக, ஒரே மனம் உடையவர்களாக, ஒருமித்த கருத்தை உடையவர்களாக, கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக காணப்பட்டார்கள் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் தேவ வசனத்தை கை கொண்டார்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தார்கள். எனவே அவருடைய வாழ்க்கையை கண்ட மற்றவர்கள் இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு இரட்சிக்கப்பட்டவர்களாக, ஞானஸ்நானம் பெற்றவர்களாக, அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டே வரப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்மில் உள்ள குறைபாடு என்னவென்றால், இந்த தேவ ஆவியானவரை நம்மில் அநேகர் பெற்றுக்கொள்ளாதபடியினாலே நாம் மாம்ச சிந்தையோடு கூட வாழுகின்ற ஒரு அனுபவத்திலே காணப்படுகிறோம். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சத்துவம் நமக்கு இல்லாதபடி ஒருவரை ஒருவர் கடித்து பகைத்து வாழுகின்ற ஒரு அனுபவத்திலே நாம் நிற்கிறோம். ஆனால் வசனம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கின்ற பொழுது அந்த பரிசுத்த ஆவியினாலே, தேவ அன்பினாலே நாம் நிறைந்தவர்களாக காணப்படுகிறோம். தேவ அன்பையே நாம் வெளிப்படுத்துகிறோம். எனவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது, பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே, அவர்களை நேசித்தார். பரிசுத்த ஆவியினால் நிரம்பியிருந்த ஸ்தேவான் அவன் கல்லெறிந்து கொல்லப்படுகையிலே, பிதாவே இவர்கள் செய்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதிரும் என்று சொன்னான். அவர்களை நேசித்தான், தன்னை கல்லெறிந்த ஜனங்களை நேசித்தான். தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்குமே என்றால், பரிசுத்தாவியினாலே ஊற்றப்பட்டிருக்குமே என்றால், அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது. மாறாக ஆதி திருச்சபையிலே அல்லது ஸ்தேவானுக்குள்ளே காணப்பட்ட அந்த கிருபை நமக்குள்ளும் நிறைவாய் காணப்படும். நாம் வசனத்தை கை கொண்டு நடப்போம். அதனாலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று மற்றவர்கள் அறிவார்கள். அறிவதோடு மாத்திரமல்ல, அவர்களும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சபையிலே சேர்க்கப்பட்டு வருவார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இவ்விதமான ஒரு கிருபையினாலே, இவ்விதமான ஒரு பரிசுத்தாவின் வல்லமையினாலே, தேவ அன்பினாலே நிறைந்தவர்களாக நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோமா? சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை நான் இரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட இல்லை, பரிசுத்தாவின் வல்லமையினாலே நிறைந்திருப்போம் என்றால், நாம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு கூட்டமாக காணப்படுவோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன்.